ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப். நான் உங்க வினோதேந்திர சேகர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம என்ன கிரேவி ரெசிபி பண்ணாலுமே ஒன்னாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல பண்ணுவோம், இல்லையா வீட்டில் இருக்க மசாலா பேஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனா இது வந்துட்டு ரெண்டுமே, அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல விரும்புறவங்களுக்கா இருக்கட்டும், இல்ல வீட்டு மசாலா செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், ரெண்டு பேத்துக்குமே ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்டா இருக்க போகுது. அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் பேபி கார்ன் மஞ்சூரியன் மசாலா. மஞ்சூரியன் அண்ட் பிளஸ் பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம்ல, ரெண்டுத்தோட ஒரு காம்பினேஷன் மாதிரி, ஒரு கொலாப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி இது. இது நான், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே ஒரு ஒண்டர்ஃபுல்லான காம்பினேஷன். வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 25 போல பேபி கார்ன் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்டு பேபி கார்ன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம பேபி கார்ன்லாம் போட்டு பொரிச்சுக்கலாம். அதாவது ஷாலோ ஃப்ரை பண்ணணும், ஃபுல்லாக போட்டு பொரிக்கக்கூடாது. அதுக்கு நான் கொஞ்சமாக அந்த தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், நார்மல் சுத்தமான செக்கிலாட்டின கடலெண்ணெய். இப்போ இதெல்லாம் போட்டுடலாம் உள்ள. இப்போ இது ஒரு சைடு நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு ஆனும். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வெறும் பேபி கார்ன் அந்த மாதிரி சும்மா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பேபி கார்ன்லாம் வந்துட்டு ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கணும் 2 பெரிய வெங்காயம், ரொம்ப பொடியாக வேணாம், இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ்டு பீஸஸாக இருக்கணும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். பொடியாக நறுக்கணும் 1 தக்காளி, இது இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப இதுவும் வதங்கணும் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு நல்லா ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம், 1/2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பேபி கார்னை இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பேபி கார்னில் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உடனே வந்து கெட்டி ஆகிடும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை, காஞ்ச வெந்தயக்கீரையோட இலை இது. இதை வந்து நல்லா அப்படி கசக்கி, கையிலேயே கசக்கலைன்னா வாசம் வராது, நல்லா கசக்கி மேலே தூவிடலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு மேலே தூவிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நல்லா இந்த அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும், ஒரு பன்னீர் பீஸ் அளவுக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அவ்வளோதான். இது வந்து என்னென்னா, உங்களுக்கு அந்த ஹீட்லேயே வந்து அந்த மேலே இருக்க க்ரீமெல்லாம் நல்லா உருகிரும். இதை நீங்கள் க்ரீமை குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இது இதே மாதிரியே நீங்கள் சர்வ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பயங்கர ஒரு ட்ரீட்டான ரெசிபி இது. யூஸ்வலாக வந்து வெறும் பன்னீர் பட்டர் மசாலா இல்லை அப்படின்னா மஞ்சூரியன் இந்த மாதிரி ஸ்டைல் இல்லாமல் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அவசமான ரெசிபி. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நீங்கள் போட்டு அந்த பட்டரோட ஸ்மெல், கசூரி மெத்தியோட ஸ்மெல் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வர ஆரம்பிக்கும். கூடவே வந்து உங்களுக்கு அந்த பேபி கார்ன் வந்து நம்ம கொஞ்சம் க்ரன்ச்சியாக ஆக்கியிருக்கோம் ஷாலோ ஃப்ரை பண்ணி, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்து ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி,
அதாவது வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கும், நான், சப்பாத்தி, பூரி இதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பிரெட்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு சூப்பரான ரெசிபி இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.